கொரோனா ஊரடங்கில் சென்னையில் இருந்து சொந்த ஊர் திரும்ப பலர் விழிப்புதுங்கி நிற்கும் நிலையில் பேரனின் சைக்கிளிலேயே 700 கிலோமீட்டரை கடந்து நெல்லைக்கு வந்தடைந்தார் 73 வயது கிராமத்து இளைஞர். யாரவர் ஒரு ருசிகரமான பயணத்தை இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகில் உள்ள தெய்வநாயக்கன் பேரியை சேர்ந்த 73 வயதானவர் பாண்டியன். இவரது இரு மகன்களில் ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நிலையில் மற்றொருவர் சென்னை தாம்பரத்தில் வசிக்கிறார். கேரள மாநிலம் சங்கனாச்சேரியில் உணவகம் ஒன்றில் கணக்காளராக பாண்டியன் பணியாற்றி வந்தார். இவரின் மனைவி சென்னையில் மகன் வீட்டில் தங்கியுள்ளார். மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என மார்ச் 11 சென்னை வந்த பாண்டியன் திடீர் கொரோனா ஊரடங்கால் அங்கேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. 124 ஊரடங்கால் அழுத்து போன பாண்டியன் தான் பிறந்த ஊரான தெய்வநாயக பேரிக்கு போக முடிவெடுத்தார். இதற்காக கடந்த மாதம் 23 பேரனின் சைக்கிளை எடுத்துக்கொண்டு திண்டிவனத்திற்கும் பின்னர் விழுப்புரம் வரையிலும் பயணித்துள்ளார். வழி நெடுக நாங்குநேரிக்காரர்கள் உணவகம் வைத்திருந்ததால் முதலில் உளுந்தூர்பேட்டையில் சாப்பிட்ட கையுடன் காய்கறி வேனில் சைக்கிளுடன் திருச்சி வந்தார். பின்னர் விராலிமலையில் தேநீர் குடித்துவிட்டு அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டார். இந்த பயணத்தில் அதிகாலை 4 சைக்கிளை எடுக்கும் பாண்டியன் இரவு 7 வரை பயணித்துவிட்டு இரவு நேரங்களில் எங்கேயாவது தங்கிச் செல்வதை பாண்டியன் வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த நீண்ட பயணம் குறித்து மனம் திறக்கும் பாண்டியன் தனது முயற்சி வெற்றிகரமாக முடிய கொரோனா காலத்திலும் வழிநெடுகளும் பலர் உதவியதே முக்கிய காரணம் என்று கூறுகிறார். மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டியில் அடித்த மழை காற்றையும் சமாளித்து 30 சொந்த ஊர் திரும்பி வந்த அனுபவத்தை அற்புதமாக நெல்லை மண்மனத்தோடு விவரிக்கிறார். ஒரு எண்ணம் வந்தது, நான் நம்ம ஊருக்கே போயிடுவோம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கிராமம் நல்ல சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்ட்டு பிறப்படும் போது யாருக்கும் சொல்லலை. நான் எங்கள் அண்ணனுக்கும் சொல்ல, தம்பி யாருக்கும் சொல்லலை. பிறப்பட்டு இடையில் வரும்போது சில நண்பர்கள் எனக்கு பொருள் உதவியும் மனசுக்கு தம்பையும் கொடுத்தாங்க. சொந்த ஊர் திரும்பிய பாண்டியன் ஊர் எல்லையில் உள்ள சுடலைமாட சுவாமி கோவிலில் 15 தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். இந்த 15 ஊர்க்காரர்கள் அன்பில் உணவும் தங்க தேவையான உதவிகளும் கிடைத்ததாக பாண்டியனின் சகோதரர் சுப்பையா கூறுகிறார். நேரம் மெயின்க்கு வந்து பணம் கொடுத்திருந்தால நேர ஊருக்கு வந்து கனல் கரவர் எங்கள் கோயிலே வந்து நேரடியாக ஊருக்கு வர வேண்டாம்னா கோயிலில் தான் 15 தங்கியிருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் இப்போ ஊருக்கு வந்திருக்காரு. வழி நெடுக அன்பும் சொந்த ஊர்க்காரர்களின் பாசத்திலும் 700 வந்தும் தனிமைப்படுத்துதலின் அலுப்பு தெரியவில்லை என்கிறார் பாண்டியன். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் ஐயப்பன்.